நடிகை ஷகீலா அப்படின்னு சொன்னால் 90களில் பயங்கரமான முன்னணி நடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து அவங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மம்முட்டி மோகன்லால் படங்கள் ரிலீஸ் ஆகாது, ஏன்னா இவங்க படத்துக்கு தான் கூட்டம் வரும். அந்த அளவுக்கு சும்மா அப்படி ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு நடிகை. இவங்க வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆந்திராங்க. அங்கே ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு வேலைக்காகாமல் தமிழுக்கு வந்தாங்க. தமிழ்லேயே ஒரு சில படங்கள் நடித்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மலையாள பட உலகத்தில் கவர்ச்சி நடிகையாக கொடி கட்டி பறந்தாங்க. இப்போ என்னென்னா இவங்களோட பயோபிக்கை சினிமாவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா, போச்சுப்பா, ஹிந்தியில் ஒரு சினிமா, தமிழில் ஒரு சினிமா, இந்த பயோபிக் ஹிட்டானால ஆச்சு. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா பயோபிக் சினிமா இப்போ கொடி கட்டி பறந்துட்டுருக்கு. கவர்ச்சி நடிகை ஷகீலாவோட வாழ்க்கை வரலாறு இந்திரஜித் லங்கேஷ் அப்படிங்கிறத இயக்கிட்டு இருக்காருங்க. கர்நாடகத்தில் இருக்க தீர்க்க தொழிலில் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸுங்கிறது இத்தனை வந்து கமுக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இது அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஷகீலா படத்தில் ரிச்சா சத்தா நடிக்கிறாங்க. இது வந்து ஷகீலா பிறந்ததுலேருந்து அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, அப்புறம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்து அப்படி நம்பர் ஒன் நடிகை ஆனாங்க அப்படிங்கிற சொல்கிற கதை தாங்க இந்த கதை. ஆனால் சினிமா கதை மட்டுமல்லாமல் அவங்க பர்சனல் வாழ்க்கை, அவங்களுக்கு இருந்த காதல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ரகசிய தகவல். இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் யோசிக்கலாம் இந்த படத்துக்கும் ஃபஸ்ட் லுக்கான்னு சொல்லி. அதுதான் மேட்டர் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ரிச்சா சத்தா பார்த்தீங்கன்னா அந்த கேரளா சேலை அணிஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு தூணில் சாஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக வைரல் எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு. பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆகும் போது படம் எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.